கன்னி ராசி, காலபுருஷன் சமசப்தம ராசி, காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி, காலபுருஷனுக்கு 3-6-8 பண்ணக்கூடிய ஆறாம் இடம் சத்ரு ரோகஸ்தானம். சத்ரு ரோகஸ்தானத்துக்கு ஏங்க அதை வச்சுருக்காங்க? 3-6 இல்லையா? 3-6 அவருக்குரியவரும் அவர் தான் நம்மளை பதிவு பண்ணக்கூடியவர், அவர் தான் நம்மளை பாதுகாக்கக்கூடியவர், அவர் தான் நம்மளை பரிசீலிக்கக்கூடியவர். யார்? மகாவிஷ்ணு. அதனால தான் அங்கே ஆறாம் இடத்துல வச்சுருக்காங்க. அதனால தான் ஆறாம் இடத்துல வச்சுருக்காங்க. அதில் வேறு ஒன்றும் மாற்று கருத்து அல்ல. அதுக்காகத்தான் நம்ம சொல்லுவாங்க அதுவும், ஓம் நாராயண வித்மகே வாசுதேவாய தேமிகே தன்னோ மகாவிஷ்ணு பிரஜோதயா. ஓம் ஓம் நமோ நாராயண வித்மகே. பாருங்கள், அந்த 8 எழுத்து மந்திரத்தையே காயத்ரிக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். அவர் தான் நம்மளை பரிசீலிக்கக்கூடியவர், நம்மளை பாதுகாக்கக்கூடியவர். அதனால் என்னை பார்த்துக்க, உனக்கு ரோகம் தனம் சுத்திரம் எதுவும் வரல, எதுவும் வராது. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருப்பது? நான் பலமுறை நேயர் பெருமக்களுக்கு பதிவு செய்து உள்ளேன், கன்னி துளம் விருச்சகம், கவலையை விடுங்க, சந்தோஷத்தை அள்ளுங்க, தொழிலை முன்னேற்றப்படுத்தி கொள்ளுங்கள். இது காற்றுள்ள போதே தூற்றுக்கொள் என்பதற்கு ஏற்றவாறு நடைமுறைப்படுத்துங்க கன்னிராசி நேயர் பெருமக்கள். போதும், பொங்கி எழுந்தது போதும் மனகரா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி போதும், பொறுத்தது போதும், இனிமேல் இதுக்கு இடமே இல்லை. அதான் அந்த எண்டுன்னு சொன்னதும், மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், இதை தனுசு, இதுக்கெல்லாம் எண்டு இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அதாவது அந்த இடர்களின் துன்பத்தின் துயரத்தினுடைய எல்லைக்கு போயிருக்கிறீங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து சுதந்திரம், அதுக்கடுத்தது நற்புகழ், அதுக்கடுத்தது நன்மையான பல விஷயங்கள், அதையடுத்து நடக்கக்கூடியது உங்கள் குடும்பத்தில் குதூகலமான வாழ்க்கை. அங்கே நெகட்டிவ்க்கு அங்கே இடமே இல்லை, எதிர்மறைக்கு இடமே இல்லை. அப்போ கன்னிராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு பாருங்கள், இப்போ உங்கள் குரு கோட்சாரத்தில் பாருங்கள், உங்களை 7ஆம் பார்வையை குரு பார்க்குறார். 7ஆம் பார்வையை குரு மீனத்திலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ அந்த குரு பயிற்சியிலேருந்தே நீங்கள் தெளிவுக்கு வந்துட்டீங்க. குரு பயிற்சியிலேருந்தே நீங்கள் எதையுமே கஷ்டம்னு இனிமேல் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட நேரம் உங்களுக்கு வந்துருச்சு. உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க, உங்கள் ஜோதிடத்தில் உங்களை அருகில் ஆய்வு செஞ்சுக்கோங்க. அப்போ கமிஷன், கான்ட்ராக்டு, வெளிநாடு, வெளிநாட்டுக்கு அதிகமாக முயற்சி பண்ணுங்க கன்னிராசி நேயர்களுக்கு. கண்டிப்பாக நிலராசியாக இருந்தாலும், உபயராசியாக இருந்தாலும், வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் டியூ டு அப்ராடு கண்ட்ரிக்கு மிக 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 அதிகமான வாய்ப்புகள். அதுலேயும் குறிப்பாக அதில் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பறந்துடுவீங்க. அதில் உத்தரமோ சித்திரையோட ஹஸ்த நட்சத்திரக்காரங்க வெளிநாட்டுக்கு பறந்துடலாம். அப்படிப்பட்ட ஜல பிளானட் கோல். அதனால் கண்டிப்பாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த 2023 ஆண்டு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு புரிதலை கொடுக்கக்கூடியது, நல்ல ஒரு தேர்வு செஞ்சு தேர்தலில் முயல் ஃபஸ்ட் ரேங்கில் வரக்கூடிய நேரம் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. கன்னிராசினர்களுக்கு அதில் மாற்று கருத்து அல்ல. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் தான் ரொம்ப முக்கியம். எந்த தொழில் வேணும் செய்யுங்க, கமிஷன் பேரில் செய்யுங்க, கமிஷன்ஸ் பேரில் செய்யுங்க, கான்ட்ராக்டர் எடுத்துக்கோங்க, கமிஷன் பேரில் செய்யுங்க, தானியமெல்லாம் நிறைய செய்யுங்க, தானியம் நிறைய செய்யுங்க, கிழங்கு வகையில் தொழில் நிறைய. ஏன்னா கன்னி நிலம், நிழல் வகைகள், கிழங்கு வகைகள், நிலத்தின் கீழ் அடியில் உள்ள பொருட்கள், அந்த மெட்டீரியல் நிறைய பண்ணுங்க, நிறைய செய்யலாம். விவசாயம் பண்ணலாம். நிறைய தொழில் இருக்குது உங்களுக்கு, எல்லா தொழிலையும் நீங்கள் எடுத்து நடத்திக்கிறலாம் உங்களுக்கு, எக்ஸப்ட் ரியல் எஸ்டேட்டை தவிர்த்து. அந்த ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது மட்டும் போதுங்க. ஷிப்பிங் எல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். எதிர்காலத்தில் ஷிப்பிங் ஒரு ஊட்டு நாடு விட்டு நாடும் போகிறதுக்கு உங்களுக்கு அதிகமாக நன்றாக இருக்கும். அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய ஆண்டாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. இருந்தாலும் உங்களுடைய தொழில் மிக முக்கியம். உத்தர நட்சத்திரம், அதில் உத்தர நட்சத்திரம் சிவபெருமான் வழிபாடு தான்.
ஹஸ்தம் அதுதான் முக்கியம். அங்கேயும் விநாயகப்பெருமான் வந்துடுறார், அஸ்தத்திலேயே விநாயகப்பெருமான் தான் இருக்கார். ஏன்னா அவர் ஜென்ம நட்சத்திரமே அஸ்தம் தான். அப்போ அஸ்த நட்சத்திரம் வந்துடுது, விநாயகப்பெருமானுக்குரிய நட்சத்திரம் அம்பாள். கூடுமானவர்கள் அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. மேற்கண்ட நான் சொல்லியிருக்கிறேன், அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அம்பாள் வழி வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு. கடகராசியாக இருந்தாலும் சரி, ஹஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, விருச்சகராசியாக இருந்தாலும் சரி, மீனருக்கு வடக்கு முகம் உள்ள அம்பாள் வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதே போல் ஹஸ்த நட்சத்திரம், அதுக்கு அடுத்தாற் போல் சித்திரை. சித்திரை சித்திரை துர்க வழிபாடு, துர்க வழிபாடு கண்டிப்பாக. அதோட மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம் என்று சொல்வதை காட்டிலும் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உரிய விருட்சம், சித்திரை நட்சத்திரக்குரிய விருட்சம் நமக்கு எல்லோருக்குமே தெரியும், வில்வம். சிவபெருமானுக்குரிய வில்வம், ஒரு ரெண்டு வில்வம், ஒரு மகா வில்வம் வந்தது, சாதாரண வில்வம் வந்தால் ரெண்டு வில்லத்தை ஒரு வீட்டில் வைங்க, ஒரு மாடியில் வைங்க, ஒரு வீட்டில் பக்கத்தில் வைங்க. ரொம்ப சுத்தபத்தமான தண்ணி மட்டும் ஊற்றிட்டு மஜாச்சர மந்திரத்தை சொல்லிட்டுவாங்க, பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிட்டுவாங்க. ஒரு மண்டலம் நிச்சயமாக நினைத்தது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்று கருத்தில் நிச்சயமாக நடக்கும். ஒரு மண்டலம் தொடர்ந்து எல்லாமே சொல்லணும், ஒன்று மட்டும் சொல்லிட்டுவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கும், அதில் மாற்று கருத்து அல்ல. எனவே 2023 ராசிநாதன் புதன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறாரு, கவலையே பட வேண்டாம். புதன் சூரிய ஆதித்ய, புதன் ஆதித்ய யோகத்தில், அதாவது உங்கள் ராசிக்கு 12க்குரியவர் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். உங்களை ஃபாலோ பண்ணிட்டு என்னென்ன கொடுக்கணும், நீ என்னென்ன செய்கிற, என்னென்ன தப்பு பண்ணுறங்கிறது ஃபாலோ பண்ணுறாரு, வேறு ஒன்றும் இல்லை ரைட்டுங்களா. அதனால் ரெண்டுக்கும் உங்கள் ராசிக்கு 12க்குரியவர் சூரியன் புதனோடு சேர்ந்துருக்கு இங்கே ராசிநாதன், நிச்சயமாக 2023 ஒரு மிகப்பெரிய சவாலெல்லாம் தோற்கடித்து துவண்டு விடாமல் எதிர்காலத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டு. கன்னி ராசினருக்கு லக்ஷ்மன் சார், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு கொஞ்சம் செய்யுங்க. நட்சத்திர வழிபாடு ஒரு பக்கம் இருந்தாலும், நட்சத்திர வழிபாடு இருந்தாலும், அந்த லக்ஷ்மி நரசிம்மனுடைய பெருமானுடைய அவதாரத்தில் அந்த 10 அவதாரத்தில் லக்ஷ்மி நரசிம்மனுடைய திருவடியை போற்றி நெய்திவை ஏற்றுங்கள். நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு, அதாவது எதிர்வினை எல்லாத்தையும் தவறுபடி ஆக்கப்படும்.